ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் அந்த வீட்டில் இட்லி தேங்காய் சட்னி. இட்லி வந்து ஊற்றுறேன், ஏன்னா தண்ணியாக இருக்க சொல்லி நினைக்காதீங்க. மாவு கடையில் வாங்குறது, எப்போ வாங்குற இடத்துல மாவு வாங்கலை, ஒரு இடத்துல வாங்கினா தண்ணியாக இருக்குது. தோசை ஊற்றலாம் பார்த்தா தோசை வர மாதிரி தெரியல, அதனால இட்லியை ஊற்றிட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த சைடு வந்து தேங்காய் சட்னிக்கு தேங்காய் சட்னி எடுக்க போகிறேன். தேங்காய், பச்சை மிளகாய் உடச்சிக்கல, அதுவும் நான் வந்து தேங்காய் வந்து பொடிசாக தான் விட்டுவேன், துருவியெல்லாம் போட மாட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சியும் ரெண்டு பூண்டு கொண்டு வச்சுக்கோங்க, ஒன்று ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்கும், அது ரெண்டு என்கிட்ட அதனால நான் போடுறேன். அரைச்சிக்கலாம் வைக்கிறேன். இந்த சைடு வந்து சட்னிக்கு தாளிக்கிறேன், எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு பொழிஞ்சோன்னதான் எடுத்து இது போடணும். கருப்பில் கருப்பில் போட்டு இந்த சைடு இட்லி வெந்திடுச்சுங்க, அந்த இட்லி வந்து வந்துடுச்சு. எடுத்துட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இட்லி சட்னி வந்து சரி, இந்த சைடு தாளித்து சட்னி கொட்டிட்டேன். இந்த அளவு தான் நம்ம சாப்பிடுவோம், ஏன்னா பூண்டும் இஞ்சி போடுறதுனால நான் கொஞ்சம் திக்க சாப்பிடுவேன், தண்ணி செஞ்சு நல்லா இருக்காது. இந்த சைடு இட்லி ரெடி ஆச்சு, இட்லி எடுத்துட்டேன். இட்லி எடுத்து தட்டில் வைக்கிறேன். கொஞ்சம் இட்லி சுமாராக தாங்க இருக்குது, லைட்டாக இருக்குது, எப்போ வாங்குற இடத்துல வந்து நல்லா இருந்திருக்கு. இதுதாங்க எனக்கு வீட்டில் நைட்டு கட்டிங்க. ஓகே, பாய்.